இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இண்டி ஃப்ராஸ்ட் அப்படின்னு சொல்லி வெஸ்பாம்பலத்தில் இருக்கிற ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு தான் வந்திருக்கோம். இவங்க இங்கே என்னென்னலாம் பண்ணுறாங்க, இவங்க ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம மெயினாக இங்கே வந்ததுக்கான ரீசன் என்ன பார்த்திங்கன்னா இவங்களோட ஆம்பியன்ஸ் தான். ஃப்ரண்ட்டில் பார்த்தா அவ்வளோ பெருசாக ஒன்றும் இருக்காது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இவங்களோட பேக் சைட் ஒரு வீடு செட்டப்பில் இருக்கிற பேக் சைடில் இருக்க ஏரியாவை எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பேக் சைடு ஒரு டனல் வே மாதிரி போய் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து ஒரு கார்டன் செட்டப்பில் டைனிங் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம், சில் அவுட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு பிளேஸ் வந்து நமக்கு வந்து நல்ல ப்ரைவசியாகவும் இருக்குது, நல்ல ஒரு ஆம்பியன்ஸோட சூப்பர்பாகவே இருந்தது. அது மட்டும் இவங்க பண்ணல, உங்கள் டோலீஸ்க்கான பர்த்டேஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டேஸ், அப்புறம் வந்து குழந்தைங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டே, அதுக்கப்புறம் ஆனிவர்சரி, இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸுமே இங்கே வந்து நடத்திக்கலாம். ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி நம்ம வந்து முன்னாடியே உங்ககிட்ட கால் பண்ணி சொல்லிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே இவங்க பண்ணி வச்சுருவாங்க. நம்ம வந்து ஜஸ்ட் வந்துட்டு நம்ம கேக் கட்டிங் அதெல்லாம் முடிச்சு நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். என்ன இங்கே ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெஜ் ரெஸ்டாரண்ட் தான். வெஜிடேரியன் ஃபுட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட இருக்க அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அப்புறம் சின்ன பசங்க விளையாடுறதுக்கான ப்ளே ஏரியா, அப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ஸ் இங்கே அதோட பிளட்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஃபுட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். அது போக வந்து இங்கே வந்து ஊஞ்சல் இருக்குது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாமே எவ்வளோ காம்பாக்டாக பண்ண முடியுமோ அந்த இதில் எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. மியூசிக்ஸ் வேணும்னாலும் நம்ம சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி மியூசிக்ஸும் ப்ளே பண்ணுவாங்க. ஓரளவுக்கு ஒரு டீசெண்டாகவே ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன ஒன்றுனா ஈவினிங் போனீங்கன்னா கொஞ்சம் கொசு கடிக்கும், அது ஒன்று தான். முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ராக்ஸ் போட்டு போவாங்க இல்லை ஜீன் போட்டு போங்க. ஏன்னா வந்து நான் ஷார்ட்ஸ் போட்டு போயிருந்தேன், கொசு செம்ம கொசு கடிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இவங்ககிட்ட என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட வெஜ்ஜு பிளாட்டர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் வந்து இந்த வெஜ் ஸ்நாக்ஸு, சீஸு, அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரைஸு, அதுக்கப்புறம் சீஸ் கார்ன்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இவங்க வந்து ஃப்ரை பண்ணி தராங்க. இது வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து சூப்பராக இருந்தது. மேலே வந்து மயோனைஸ் ப்ளஸ் சீஸு வந்து இது பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப க்ரீமியாக சூப்பராக இருந்தது. டேஸ்ட் வைஸ் வந்து எனக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கூட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இவங்ககிட்ட வந்து வெஜ் பர்கர் சொல்லியிருந்தோம். நார்மல் ஒரு ஆவரேஜான ஒரு பர்கர் தான், நான் ஆஹோ ஓஹோலாம் சொல்லலை. இந்த வீடியோ வந்து ப்ரொமோஷனுக்காக நாங்கள் பண்ணலை, இது வந்து எங்களோட ஓன் மணி ஸ்பெண்ட் பண்ணி தான் நாங்கள் பண்ணுறோம். அதனால் எக்ஸாக்டாக என்ன டேஸ்ட் இருக்கோ என்ன இது இருக்கோ அதை நாங்கள் வந்து சொல்லிடுறோம். பர்கர் வந்து ஒரு டீசெண்டாகவே இருந்தது, ரொம்ப குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஆனால் அந்த மேலே இருக்க பன்னாக இருக்கட்டும், உள்ளே இருக்க பேட்டியாக இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஒரு செட்டிலான டேஸ்ட்டே இருந்தது பர்கர். அப்புறம் நம்ம இவங்ககிட்ட என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட சீஸி பன்னீர் பீட்சா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கீழே லேயர் வந்து தின் கிரஸ்ட் லேயர் தான். ஒரு டாமினோஸ் பீட்சாட்ட அந்த லெவலாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, இருந்தாலுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது பீட்சா. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட வந்து நம்ம ஃப்ரைடு மோமோஸ் சொல்லியிருந்தோம். மோமோஸ் வந்து உள்ளே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக உள்ளே கார்ன் சீஸ் வச்சு இது நல்லா இருந்தது, மோமோஸ் நல்லா இருந்தது. இங்கே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா மோமோஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம், அப்புறம் இவங்களோட தின் கிரஸ்ட் பீட்சா அது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு ஆவரேஜான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு புது ஆம்பியன்ஸோட சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடைசியாக நம்ம வந்து ஒரு ஜூஸோட முடிக்கலாமேன்னு சொல்லிட்டு இவங்களோட ஸ்மூதி சொல்லியிருந்தோம். இங்கே வந்து இவங்களோட ஸ்மூதி தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுக்கேற்ற மாதிரியே இவங்க ஸ்மூதி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருந்தது. நீங்கள் வந்து வெறும் ஸ்மூதி கூட இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் ஒரு ஆவரேஜான ஃபுட் அப்படி வெஜிடேரியன்றனால எனக்கு மேபி அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஐ மீன் கம்ப்ளீட் நான் வெஜிடேரியன், உங்களுக்கு மேபி வெஜிடேரியனாக வந்து செட் ஆகி ஓகேன்னா இது வந்து சூப்பர்பான ரெஸ்டாரண்ட்டாகவே இருக்கும். நீங்கள் மறக்காமல் வந்து இங்கே வந்து வெஜ் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எது பெஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம்.
நிறைய பேர் வந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் ஏதாவது ரெஸ்டாரண்ட் சொல்லி இருந்தது சொன்னீங்கன்னா கூட நான் அங்கே போய்ட்டு ட்ரை பண்ணி உங்களுக்காக ரிவ்யூவும் நான் போட ரெடியாக இருக்கேன். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா? ஆக கேட்டீங்களா? டிவியில் தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாமல் வீடியோ பார்த்தா என்ன நிலைமை பார்க்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க.